வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறது முன்னாடி குட்டி குட்டி வீடியோக்கான அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இதன் மூலியமாகவே அப்ளை பண்ணி வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம குட்டி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெடிக்கல் ஃபார்ம் அண்ட் வந்து மெடிக்கல் பில்லாக வந்து பார்த்துருப்போம்ல, அந்த மெடிக்கல் ஃபார்ம் பில்லை வந்து வீட்டிலருந்தே டைப் பண்ணி சென்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். இது வந்து டேட்டா டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸ் மூலயமா 100% ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இந்த வேலைகளை வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கிலீஷும் அண்ட் வந்து டைப் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக் இங்கிலீஷ் வந்து, ஏன்னா மெடிக்கல் பில் எப்படியுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதாவது பேசிக் இங்கிலீஷ் வந்து தெரியணும். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 25,000 வரைக்கும் இல்லை 20,000 வரைக்கும் இருக்கும் இந்த வேலைகள், பார்ட் டைம் ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு மெத்தலுமே உங்களுக்கான வேலைகளை வந்து தராங்க. ஸோ அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கை வந்து நான் வந்து தரேன். ஸோ நீங்கள் தாராளமாக உள்ளே வாங்க, உள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த வேலைகளுக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். இதோட ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் வந்துருக்கு, பட் ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் மேலே வந்து அப்ளை லிங்க் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஜாப் மெடிக்கல் பில் டைப்பிங் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அப்ளை வந்து பண்ணுங்கள். இதை வீக்லி பேமெண்ட்டில் கூட பார்த்துக்கலாம், பார்ட் டைம் ஃபுல் டைம் எப்படி வேணால் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேலையாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா மறக்காம அப்ளை பண்ணுங்க இந்த குட்டி ஜாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தரமான வேலை, சூப்பரான வேலை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசு ஃபிங்கர் பிரிண்ட் துறை இருக்குல்ல. ஸோ இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஐபி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேலை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் எண்டிங் டேட்லேருந்து ஒரு 21 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எப்போ அப்ளை பண்ணால் இன்னைக்கு தான். ஸோ இன்றைக்கி தான் டேட் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து 10:30 இதுக்கான சைட்டு வந்து ஓப்பன் வந்து ஆயிடும். நீங்க ஆன்லைன்ல போய் அந்த வேலைகளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க அப்படினு சொல்லிட்டு எல்லா பேருமே வந்து எலிஜிபிள் தான். ஓவராலா வந்து பாத்தீங்கனா ஒரு 600 இருந்து 700 ரெக்ரூட்மென்ட் வந்து வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா பெருசா எக்ஸாமோ ஐ மீன் வந்து பாத்தீனா பெருசா ஃபீஸ் வந்து பாத்தீனா குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான ஆபீஷியல் டீடைலா வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோ தெளிவா சொல்றேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்ம ஆபீஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்ம இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு நான் வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து தமிழக அரசு மூலமா உளவுத்துறை இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐபி இந்த மாதிரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட் வந்துடும். இப்போ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மூலயமா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ இதில் ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது, ஃபீல்டு ஒர்க்கும் இருக்குது, ரெண்டு வேலைகளுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஐபியோட வெப்சைட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறக்கான எலிஜிபிலிட்டியில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனு ப்ளஸ் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபீஷியல் அப்ளை லிங்க் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தான் ஓப்பனே வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து இருக்கு, அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 14ஆம் தேதி இப்போ அடுத்த மாதம் நவம்பர் 14 இருக்குல்ல, அதுல இருந்து அடுத்த 21 நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட் வேலைகளுமே வாங்குறதுக்கான நிறைய பாசிபிள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்க ஏதாச்சும் வேலை வந்து மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க தாராளமா இந்த பாக்ஸில் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நேத்து வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டோம். ஏன்னா எப்பயுமே வீக்லி வந்து நம்ம பண்ணிடுவோம். ஃப்ரைடே நேத்து ஃப்ரைடேமே நம்ம அப்டேட் வந்து பண்ணியாச்சு, புதுசாக போட்டிருக்கோம். ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளை பார்த்துட்டு உள்ள போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டெலிஜென்ட் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு மூலயமா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக தருவாங்க. நம்ம தமிழகத்துக்கும் ஓப்பன் வந்து பண்ணிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, பட் ஆனால் அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை. இன்னைக்கு தான் காலையில் 10 மணிக்கு சைட்டு வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் ஜென்ரல் போஸ்ட்டில் இது வந்து கேட்டிருக்காங்க. எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுமே கேட்டிருக்காங்க. இதுவுமே ஏறத்தால 80% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும், 20% மட்டும் ஃபீல்டு ஒர்க் இருக்கும். பட் எனக்கு 100% வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்டிஎஸ் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது ரெண்டுமே இல்லை, ஃபீல்டு ஒர்க் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் அதுவுமே இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை. இதுக்கு வந்து 10th முடிச்சுட்டு லைட் மோட்டார் வெஹிக்கல்ல நீங்க வந்து வேலிட் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். முக்கியமா 2021க்குள்ள. ஓகேங்களா? 22லயோ இல்ல அந்த சாரி 2022லயோ இல்ல 23லயோ நீங்க லைசன்ஸ் எடுத்தீங்க அப்படினா மேபி அத வச்சு நீங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியாது. 2021ல அதுக்கு முன்னாடி 19, 20 அதுக்கு முன்னாடி எப்ப எடுத்திருந்தாலுமே அந்த லைசன்ஸ வச்சு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ ஏனா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தனா எல்லாமே லைசன்ஸ் வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 6 மந்த்ல இருந்து 1 இயர் வரைக்கும் ஒரு டிரைவிங்ல நல்ல ஸ்கில் வந்து
தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிரைவர் போஸ்ட்டுமே தனியாக இருக்குது. இதில் ஒன்று ஒரு டவுட் வரும், நான் வந்து ஒரு ஆள் தான் பட் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற எம்டிஎஸ்க்கும் குவாலிஃபிகேஷன் செட் ஆகுது, சேம் நான் டிரைவிங்குமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் வந்து அப்ளை பண்ணாமல் ரெண்டு வேலைகளுக்கு பண்ணாமல் கேட்டால் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, மேபி ரெண்டுக்குமே ஒரே நாளில் வந்து எக்ஸாம் டேட் வந்து வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அது வந்து டஃப் ஆயிடும். ஏன்னா எந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணணுமே உங்களுக்கே வந்து குழப்பம் வந்து ஆயிரும், நான் அதுக்காக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதே மணிக்கு கீழே வந்தீங்கன்னா அடுத்த மாதம் 13 வரைக்கும் டைம் வந்திருக்கு, ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. நான் சொன்ன இந்த ரெண்டு விதமான போஸ்ட்டுமே இருக்குது, இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சேலரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டிஎஸ் அப்படின்னா 18,000 56,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். நீங்கள் அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் சார்ந்த ஒர்க் ஃபீல்டு ஒர்க் அப்படின்னால கொஞ்சம் சேலரி ஒரு 2,000-3,000 ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது வந்து சேலரி தான், ஆனால் சேலரி போக உங்களுக்கு 20% வந்து அலோன்ஸ் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ அலோன்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 4,000 5,500 வரைக்கும் சம்பளம் போக உங்களுக்கான அலோன்ஸ் மட்டுமே தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம் இருக்கா ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேஸில் ரெக்யூர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ வந்து டிரைவருக்கு வந்து கிடையாது, செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் கிடையாது, எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒருவேளை இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா ஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கம்யூனியில் வரக்கூடிய விமனாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் விடோவாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது ஓகேங்களா, எதுவுமே கிடையவே கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் வந்து இடபிள்யூஎஸ் அண்ட் வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பாய்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 500 ஃபீஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே ஐபியில் வேலை வந்து விட்டுருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபீஸை கொஞ்சம் வந்து பார்க்காம அப்ளை பண்ணுங்கள், டைம் இருக்குது, நிறையாவே டைம் வந்து இருக்குது. உள்ள வந்துட்டு நீங்கள் வீட்டிலருந்தே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க, இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக போய் அலையணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்ளை வீடியோ வேணா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நம்மளோட செகண்ட் சேனல் வியூஸ் ஆஃப் விக்ரம் இருக்கலாம், நான் அதில் கூட ஒரு 1 or 2 days இல்லைன்னா நாளைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை கூட நான் கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் வீட்டிலேருந்தே அப்படின்ற மாதிரி நான் தெளிவாக ஒரு வீடியோ அவுட்புட் உங்களுக்கு வந்து போடுறேன், அதை பார்த்துட்டு கூட கண்டிப்பாக வீட்டிலேருந்தே அப்ளை வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு நான் வந்து டீட்டெயில் ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணும் ப்ரோ எப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக்கர் அப்படி சொல்லியுமே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி டவுன்லோட் பேஜ் வரும், அட்வர்டைஸ்மெண்ட் 1 இருக்கும், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 2 இருக்கும், ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃபைனலாக 3 இருக்கும். அந்த 3க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கான்வர்சேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 seconds, 7 seconds வரும். ஸோ மேலே வந்து தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் ஐபி ரெக்யூர்மெண்ட் 2023 அப்படின்ற வந்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல கிளிக்கர் அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ நீங்கள் அதையுமே டச் பண்ணிங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் அப்ளை லிங்க் இருக்குல்ல, ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான். ஸோ இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இதில் தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண போகிறோம். நமக்கே சைடில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்களே, இங்கே வந்து லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை டச் பண்ணி நீங்கள் அந்த வேலைகளுக்கு உள்ளே போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் லாஸ்ட்டாக என்னென்ன வேலைகள்லாம் வந்துச்சோ அந்த சர்க்குலர்லாம் வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். பட் நமக்கு தேவை மொதல் இடத்துல இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இதுதான். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. தென் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் சாரி எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதாங்க. நம்ம என்ன அங்கே பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பற்றி நீங்கள் சரியாக சொல்லலையே ப்ரோ, எனக்கு குழப்புது அப்படிங்கிறீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக பொதுவாக சொல்லிக்கக்கூடிய விஷயம், ஆனால் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று ஆட் பண்ணுவாங்களே நான் அதையுமே சேர்த்து வந்து சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசினா சில பேருக்கு குழப்புச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டியை பூராமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசி தான் அவங்க வந்து கால் வந்து பண்ணுவாங்க. சோ ஓபிசியா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பிளஸ் அது போக அந்த கொரோனானால ஒரு 2 வருஷம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப நிறைய ஜாப்ஸ்க்கு 2 வருஷம் அடிஷனலாவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு. சோ அத சேர்த்து வந்து பார்த்தனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஓபிசிக்கு மட்டுமே கிடைக்குது. சோ அப்போ உங்களுக்கு 18 to 27 ஜெனரல் தான். சோ இது கூட 5 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்க ஓபிசில இருக்கக்கூடிய गर्ल्सோ பாய்ஸோ யாரனாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஓபிசிக்கு. இதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸும் சேம் வந்து நீங்கள் விடோவாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 10 இயர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34-35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அரௌண்டாக அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அதை மட்டும் எங்களுக்கு சொல்லிடுங்க ப்ரோ, கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கும். இதுக்கான புக்ஸ் என்ன ஏது அப்படின்றத புக்ஸை
நடுவை பொறுத்த வரைக்கும் நீங்க அமேசான்ல போயிட்டு இந்த ஐபி ரெக்யூர்மெண்ட்கான 10th குவாலிஃபிகேஷன் புக் போட்டாலே வரும். அதில் ஹரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேஸ்ல வரக்கூடிய புக் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓகேங்களா? கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், வேணும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, டயர் ஒன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து நடக்கும். கால் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25.25 சொல்லாமல அது மட்டும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் வந்து ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிளஸ் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள். எக்ஸாம் வந்து நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்துருக்கும். ஸோ ஹிந்தி நமக்கு தேவைப்படாது, இங்கிலீஷில் நம்ம எக்ஸாம் வந்து ரைட் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து டயர் ஒன். இந்த டயர் ஒன்ல நீங்கள் வந்து மேக்ஸிமம் 35 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பாஸ் ஆயிடுவீங்க, ஓகேங்களா? நீங்கள் அப்படியே டைரக்டாக டயர் டூக்கு வந்து போவீங்க. டயர் டூவை பொறுத்த வரைக்கும் சேம் இது தான், ஓகேங்களா? அதுவுமே ஒரு மணி நேரம், ஆனால் 50 மார்க் மட்டும் தான் இருக்கும். ஸோ பட் அது வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேராகிராஃப் பண்ணி நம்ம ரைட் வந்து பண்ணுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் வந்துருக்கும் டயர் டூவை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருவாங்க, அந்த தலைப்பை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி ஏதோ ஒரு வேர்ட் வந்து எழுதணும். ஸோ இது வந்து டயர் டூக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் பேட்டர்ன்க எக்ஸாம்க. ஸோ இந்த ரெண்டையுமே சேர்த்து மொத்தம் 150 மார்க்கு, ப்ளஸ் அதுபோக 50 மார்க் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து வந்துடும். உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு மொத்தம் 200 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 200 மார்க்குக்கு நீங்கள் குறைஞ்சது 65-70 மேலே எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த வேலைகளுக்கு செலக்ட்டுங்க. இவ்வளோ தாங்க விஷயம், வர எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வார்னிங் சொல்லிட்டு அவங்களே வந்து போட்டிருக்காங்க. நாங்கள் எங்கேயுமே அமௌண்ட்டோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டோம். ஒருவேளை சப்போஸ் எங்கேயாச்சும் அமௌண்ட் கேட்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை யாருமே நம்ப வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மத்திய அரசாங்கம் மூலயமா தரக்கூடிய ஒரு வேலை தான். அதனால நீங்கள் எங்கேயுமே நாங்கள் அமௌண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டோம். அப்படி கேட்டு யாராச்சும் தோட்பட்டுலாம் யாராச்சும் வந்தாச்சு அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை யாருமே நம்ப வேண்டாம். நீங்கள் வாங்க, அப்ளை பண்ணுங்கள், அதன் மூலயமா நீங்கள் பாஸ் ஆகிடுங்க அப்படின்னா வேலைகளை கை மேலே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் டெபிட்டோ கிரெடிட்டோ இல்லை ஜிபே ஃபோன் இப்போ என்ன வச்சுருந்தாலும் நீங்கள் அதன் மூலியமாகவுமே நீங்கள் வந்து அந்த ஃபீஸை வந்து கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அப்ளையும் வந்து பண்ணுங்கள். ஏன்னா பார்த்துட்டே இருந்தால் மட்டுமே வேலை கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக அது வந்து கேள்விக்குறி தான். நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். டேட் நிறையா இருக்குது, எனக்கு புரியுது. ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, பட் ஆனால் சேம் டைம் டிபார்ட்மெண்ட்டையும் பாருங்கள். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நம்ம வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம லைஃப் மட்டும் இல்லை, நம்ம கெரியர் எல்லாமே வேறு லெவலில் வந்து செட்டில் வந்து ஆயிரும். ஸோ அதனால் நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாலுமே இந்த மணி ஒரு நல்ல வேலை வந்திருக்கு, அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ யாருக்கு வேணால் இங்கே வேணால் லக் கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். குட்டி ஜாப்புமே மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க.